உப்பு வந்து நம்ம மேல இருந்து கொட்டுறோம். அப்படி கொட்டுறப்ப உப்பு என்ன ஆகும், ஒரு கன ஒரு கூம்பு வடிவத்தில் இருக்கும். இதனுடைய அடிப்பகுதி கண்டிப்பா ஒரு வட்டமாக தான் இருக்கும். கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த உயரம் வந்து இந்த விட்டத்துக்கு சமமாக இருக்கிறது. இந்த அவ்வாறு கொட்டப்பட்ட அந்த உப்பு இந்த கூம்பினுடைய கன அளவு சரி உயரம் வந்து எதற்கு சமமாக இருக்குது அப்படின்னா, விட்டத்திற்கு சமமாக உள்ளது அப்படின்னு சொல்ற. விட்டத்தை நம்ம என்ன எழுதுவோம், 2R அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஆர்னா ஆரம், 2R அப்படின்னா விட்டம். தட் இஸ் டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஹைட். இது வந்து க்வெஸ்சன்ல கொடுத்துருக்கு. ஸோ 2R ஈக்குவல் டு சாரி ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2R. ஸோ ஹெச்னு வரக்கூடிய இடத்துல நம்ம 2R அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அடுத்தது வீணா என்ன, கன அளவு நமக்கு தெரியும். வீணா கன அளவு, எஸ்னா பரப்பளவு அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ க்வெஸ்சன்ல வந்து இந்த 30 எதை குறிக்குது, நிமிடத்திற்கு, நிமிடத்திற்குனா பேர் பேர் நிமிடம் எப்பவுமே அது அர்த்தம். நிமிடத்திற்கு 30 கன மீட்டர் வீதத்தில் கொட்டப்படும் உப்பு. ஸோ நிமிடத்திற்கு 30 வீதம்னா ஏற்கனவே சொல்லிட்ட வீதம் அப்படின்னாவே இங்க நமக்கு என்ன வரும், டிவி பை டிடி. டைமை பொறுத்து எவ்வளவு டைம் நம்ம கொட்டிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அது என்ன ஆகும், எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே போகும். அப்போ வீதம்ங்கிற வார்த்தை வர்றப்போ இந்த வீதம்ங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னாவே நமக்கு என்ன எழுதிக்கணும், டிவி பை டிடி அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். இந்த ஃபார்முலா என்ன, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வால்யூம் ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். இதோட வால்யூம் ஃபார்முலா சரி, இதுக்கு என்ன வரும், 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கன அளவு அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். கன அளவு அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். இப்போ நம்ம என்ன எடுக்கணும்னா டிவி பை டிடி கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை வந்து 1/3 பை இன்ட்டு ஆர், இது வந்து ஹெச் மட்டும்தான் இங்கே இருக்கணும். க்வெஸ்சன் வந்து ஹெச்சோட மதிப்பு கொடுத்துருக்கு. ஹெச்சோட எவ்வளவு, ஹெச் வந்து 10 மீட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ ஹெச்சின் மதிப்பு 10 மீட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்போ கூம்பின் உயரம் எந்த வேகத்தில் அதிகரிக்கும், இந்த எந்த வேகத்தில் அப்படின்னாலும் அதுவும் எதை குறிக்கணும், வீதம் அப்படின்னு குறிக்கும். நல்லா கவனமா பாரு, உயரம் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா உயரம் எவ்வளவு ரைஸ் ஆகிட்டே போகுது, கொட்ட கொட்ட கீழே அகலமாயிட்டே போகும், உயரம் எவ்வளவு ரைஸ் ஆகுது அப்படின்னு. That means you want to find dx by dt. dx by dt கண்டுபிடிக்கணும். எந்த வேகத்தில் எந்த வீதத்தில் அப்படின்னாவே இந்த மாதிரி ஸ்டெப்ல நம்ம போடணும். அப்ப ஹெச் மட்டும்தான் இருக்கணும், ஆர் வந்து இருக்க கூடாது. அப்ப ஆறு இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம், ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஆறு இடத்துல ஹெச் பை டூ பிளேஸ் ஆர் ஈக்குவல் டு ஹெச் பை டூ. ஸோ ஆர் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹெச் பை டூ ஹோல் ஸ்கொயர், ஆல்ரெடி ஒரு ஹெச் வந்து நமக்கு இருக்கு. அப்ப இதை எக்ஸ்பிளைன் பண்ணினா இது நம்ம ஸ்டெப் இதை அழிச்சுட்டு நம்ம மேல போட்டுக்கலாம். இந்த இங்க இருந்த ஸ்டெப்ப நாங்க எழுதிட்டு இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டு ஆர் வந்து ஹெச் பை டூ, ஹெச்சோட மதிப்பு வந்து 10, டிஎஸ் பை டிடி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், டிவி பை டிடி கண்டுபிடிக்கணும். ஸோ 1/12 பை, இந்த 3 எங்க வரும், இந்த 3 வந்து சைடில் வரும் இல்லையா. அப்போ 3h² ஃபார்முலா என்ன, n(x)(n-1) இன்ட்டு மறக்காம இம்மிடியட்டா என்ன போடணும், dh/dt வந்து போடணும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இங்க r இங்க t அப்படின்னு இருந்தா tr/dt வந்து போடணும். அதே மாதிரி இங்க h இங்க t இருந்தா உடனே என்ன பண்ணணும், தெரியாது வந்து இதனுடைய வீதம் வந்து நமக்கு 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு, 30 மீட்டர் பர் நிமிடம்னு. இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டு dx/dt இங்கேயே வச்சுட்டு மீதி எல்லாமே ரெசிப்ரோக்கலா கொண்டு வந்துட்டு
இதெல்லாமே ஜஸ்ட் மேர் கால்குலேஷன் தான். இது இந்த பக்கம் வரப்ப ரெசிப்ரோக்கல் ஆயிரும், இதுவும் இந்த பக்கம் வரப்ப ரெசிப்ரோக்கல் ஆயிரும். தட்போர் டிஹெச் பை டிடி ஈக்குவல்ட்டு 6/5/5 மீட்டர் பர் நிமிடம். ஸோ ஒரு நிமிடத்திற்கு இந்த அளவில் வந்து அதிகரித்து கொண்டே போகிறது அப்படின்னு.